மாவட்ட வெள்ளலூர் பகுதியில் பிஎஸ்சி மருத்துவமனையுடன் இணைந்து நலம் மருத்துவ முகாமினை துவங்கி வைப்பதற்காக இவை இல்லாமல் கோவை தெற்கு மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு, தேசிய கைத்தறி தினத்தையொட்டி நெசவாளர்களுடன் சந்திப்பு மற்றும் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுதல் என்று இன்று நிறைய நிகழ்வுகள் இந்த மாவட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவை இல்லாமல் குறிப்பாக இந்த பகுதி விவசாயிகளுடைய தேங்காய் விலை குறைவாக இருக்கிறது, அதை வந்து கொள்முதல் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்கின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையும் இருக்கிறது. அது தொடர்பாகவும் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறார்கள். இவை இல்லாமல் தென்னை காயற் பொருட்களுக்கான விலையை அதிகமாக மாற்றுவது, அதற்காக அரசாங்கத்திடம் பேசுவது தொடர்பான கோரிக்கைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அமைப்புகளோடும் இன்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவை இல்லாமல் இந்த வெள்ளலூரை இணைக்கக்கூடிய, குறிப்பாக கோவை மாநகரத்தை வெள்ளலூருடன் இணைக்கக்கூடிய அந்த பாலம் சேதமடைந்து அதற்கு பின்பாக இன்னொரு பாலம் அமைக்கப்பட்டு அதுவும் மழைக்காலத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இந்த பகுதி மக்கள் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்றால் அதிகமான தூரம் சுற்றி வர வேண்டியிருக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. நேற்று கூட மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை பற்றி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் என்பது அவர்கள் பத்திரிகையிலேயும் தொலைக்காட்சியிலேயும் பல்வேறு தகவல்களை அல்லது விளம்பரங்களை கொடுப்பதில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்கிறார்களே தவிர மக்களை அன்றாடம் பாதிக்கின்ற பிரச்சனைகளை பற்றி கண்டும் காணாதது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு துறையிலேயும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்கள் என்பது மாநிலத்தினுடைய முதல்வர் அறிந்து செய்கிறாரா அல்லது அவருடைய குடும்பத்தில் இதில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. எல்லா துறைகளிலேயும் இன்று அமைச்சர்களோ அமைச்சர்களுடைய உறவினர்களோ ஒவ்வொரு அரசு கான்ட்ராக்டுக்கும் இன்று அவர்கள் தனியாக பார்த்தால்தான் அது கிடைக்கும் என்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று இருக்கக்கூடிய மக்கள் ஏன் திமுகவிற்கு வாக்களித்தோம் என்கின்ற ஒரு விரக்தியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.